நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை சஜித் பிரேமதாச. முதுகை நிமித்தி நாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் மெதகுட அபேதேச தேரர். ஜனாதிபதி வேட்பாளர்களின் கடந்த காலத்தை சிந்தித்து வாக்களிக்கவும் ஜேவிபி. பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் கோத்தபாய. மின்னேரியாவில் கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 60 பேர் படுகாயம். சர்ச்சைக்குரிய காணொலியை வெளியிட்ட மௌலவிக்கு பிணை. நிதியமைச்சினால் சில வரி சீர்திருத்தங்கள் அறிவிப்பு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், எந்த மதத்தினையும் இனத்தையும் வேறுபடுத்தாத பௌத்த சமயத்திற்கு முன்னுரிமை அளித்து முழு நாட்டினையும் ஐக்கியப்படுத்தும் புதிய யுகத்தினை உருவாக்குவேன். சிறிய குழுவினர் பயங்கரவாத செயற்பாட்டினை முன்னெடுப்பார்கள் என்பதாலும் மனித படுகொலை செய்வார்கள் என்பதாலும் முழு இனத்தையும் அழிவு பாதைக்கு இட்டுச் செல்ல இடமளிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முதுகை நிமித்தி நாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என சுனேத்ரா மகாதேவி பிரிவினவின் விரிவிரியாளர் மெதகுட அபேதேச தேரர் தெரிவித்துள்ளார். ஜாதிக வியத் பௌர அமைப்பின் மாநாடு நேற்று மாலை திருகோணமலை நகராட்சி மன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முத்து, கஸ்தூரி, தந்தம் அனைத்தும் திருகோணமலையில் காணப்படுகின்றன. திருகோணமலை நகரம் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்லாது முழு இலங்கையிலும் பிரபலமான வருவாயை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நகரமாகும். இந்த நகரத்தில் நாங்கள் இன்ன நல்லுறவை வலுப்படுத்தி சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். காட்பந்து விளையாடக்கூடிய ஒரு தலைவரை நியமிப்பதை விடவும் சர்வதேச மட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முதுகெலும்பை நிமித்திய வண்ணம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எமது நாட்டில் அனைத்து மக்களும் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்குவதற்கு சிறந்த தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். வெளிநாட்டில் ஒரு கருத்தையும் உள்நாட்டில் வேறு கருத்தையும் கூறக்கூடிய தலைவரை நாங்கள் நியமிப்பதால் நாடு விளைவுகளை நோக்கி செல்லும். சிறந்த தேர்வினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள பிரதான வேட்பாளர்களின் கடந்த காலங்களை பற்றி சிந்தித்தே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். வவுனியாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அங்கு மேலும் தெரிவிக்கையில், இலங்கையை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சி, கடன் சுமை, பாதுகாப்பு தொடர்பான அச்சம், இனங்களுக்கிடையில் ஐக்கியமில்லாமை என அனைத்து பிரச்சனைகளும் இன்று நாட்டில் காணப்படுகின்றன. இதிலிருந்து நாட்டை மீட்க வேண்டிய பொறுப்பு எம்மனைவருக்கும் உள்ளது. 70 வருட காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கமும் இவற்றுக்கான தீர்க்கமான முடிவுகளை வழங்கவில்லை. இதனால் தான் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாய் வழங்குவதாக தற்போது கருத்து வெளியிடும் சஜித் பிரேமதாச, தோட்ட தொழிலாளர்கள் 1000 ரூபாய் கோரிய போது அதற்கு சார்பாக ஒரு அமைச்சரவை பத்திரத்தை கூட கொண்டு வரவில்லை. இப்படியானவர்கள் கூறும் வாக்குறுதிகளை நம்பும் அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் இல்லை. மக்களை தொடர்ந்து மேமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. மறுபுறத்தில் கோத்தபாய ராஜபக்சவும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். பாதுகாப்பு தொடர்பாக அதிகமாக பேசும் இவர்களின் காலத்தில்தான் இலங்கையில் பாதுகாப்பு பலவீனமடைந்திருந்தது. இதனையெல்லாம் மக்கள் மறக்கவில்லை. எனவே மக்கள் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என மேலும் தெரிவித்தார். பொய்ப்பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கம்பளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கொம்பனி வீதியில் குடிசை வீடுகளில் இருந்த அனைவருக்கும் மாடி வீடு திட்டத்தை அமைப்பதற்கு முதலீட்டாளர்களை கொண்டு வந்த போது அது தொடர்பாக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு 2 வருடங்கள் எனக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டது. எனினும் நான் அந்த திட்டத்தை ஆரம்பித்தேன். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த வீடுகளை பகிர்ந்தளித்து அவர்கள் ஒளிப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். 100 வீதமான முஸ்லிம் மக்களும் மகிந்த ராஜபக்சவிற்கு எதிராக அன்று வாக்களித்தனர். எனினும் இன்று என்ன நடந்துள்ளது? அனைத்து வியாபாரங்களும் வீழ்ச்சியடைந்துள்ளன. இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். மின்னேரியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 60 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கல்மினி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும், மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதனாலேயே நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது.
இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 60 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்து குறித்த வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் கடந்த ஏப்ரல் மாதம் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நிலையில் அது தொடர்பாக சர்ச்சைக்குரிய காணொலி ஒன்றினை பேஸ்புக் மூலமாக வெளியிட்டிருந்த மௌலவி எம் கே முனாஜித்திற்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிகுளத்தைச் சேர்ந்த குறித்த மௌலவி ஈஸ்ரத்தின தாக்குதல் நடைபெற்ற நாளில் மத்திய கிழக்கு நாடொன்றில் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்தவாறே பேஸ்புக் மூலமாக குறித்த காணொலியை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த மே மாதம் 11 அவர் நாடு திரும்பிய போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் 5 மாதங்களுக்கு பின்னர் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் அவருக்கு நேற்று முன்தினம் பிணை வழங்கப்பட்டு நீதிமன்ற நடைமுறைகளுக்கு பின்னர் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நிதியமைச்சினால் சில வரி சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய வாகனங்களுக்கான சொகுசு வரி அறவீட்டின் போது இயந்திர கொள்வனவிற்கு பதிலாக வாகன வகைகளின் அடிப்படையில் வரி அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச முட்கொடுப்பனவு மற்றும் பிற்கொடுப்பனவு அட்டைகள் பயன்படுத்தி அந்நிய செலவாணி ஊடாக முன்னெடுக்கப்படும் கொடுக்கல் வாங்கல்களின் போது 3.5% வரி அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான காபன் வரியை 2018 டிசம்பர் மாதம் முதல் அமுலாகும் வகையில் இரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகளின் தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. 25 மில்லியன் ரூபாய்க்கு குறைந்த தொகையில் குத்தகைக்கு வழங்கப்படும் வீடுகளுக்கான பெறுமதி சேர் வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. சிகரெட்டுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சேர் நிர்மாண வரிச்சலுகை நீக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான 14 நாட்களுக்குரிய இணை கொடுப்பனவை 20 நாட்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அலுவலக பணியாளர்களின் சீருடைக்கான வருடாந்த கொடுப்பனவு 1000 ரூபாயாலும் மூக்கு கண்ணாடிக்கான கொடுப்பனவு 3000 ரூபாயாலும் பாதணிகளுக்கான கொடுப்பனவு 4000 ரூபாயாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் 18 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய இராணுவம் அறிவித்துள்ளது. சுமார் 500 பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ காத்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என இராணுவம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் எல்லையில் கடந்த வார இறுதியில் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இதில் இராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் ஏராளமான பொதுமக்கள் காயமடைந்தனர். பாகிஸ்தான் இராணுவமும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனையடுத்து கடந்த 20 அதிகாலை இந்திய இராணுவம் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு வந்து அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் நீலம் பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்த ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாதிகளின் 4 பயிற்சி முகாம்கள் அழிக்கப்பட்டன. அதே நேரம் பாகிஸ்தான் இராணுவத்தின் நிலைகளும் தாக்குதலுக்குள்ளானது. இந்திய இராணுவத்தின் தாக்குதலில் 10 பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை பாகிஸ்தான் இராணுவம் மறுத்தது. தங்கள் தரப்பில் எவரும் உயிரிழக்கவில்லை என்றும் கூறியது. இந்நிலையிலேயே இந்திய இராணுவத்தின் தாக்குதல் பற்றி இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 18 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 16 பாகிஸ்தான் வீரர்களும் உயிரிழந்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதிகளின் ஆயுதக்கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டதாகவும் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ காத்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com